Hi friends, welcome to my channel. நீங்கள் இப்போ தான் என் வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா என் சேனலில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஸோ அதை வந்துட்டு நான் ஈஸியாகிறதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு விதமான ஐடியாஸ் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த ஐடியாஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் கார்போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க கார்போர்டு தான், கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை, லைட்டாக இருந்தாலே போதும். அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஸோ நான் வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் ரெண்டு விதமான ஃபோல்டர் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து குழந்தைங்களோட உங்களோட கிளாத் சைஸ் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு 2.5 சென்டிமீட்டர் அளவு வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டுக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எடுத்ததெல்லாம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்டு பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு நைஃப்பில் வந்துட்டு 2-3 டைம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகிடும். இந்த மாதிரியே வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நைஃப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1, 2, 3 அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு 1, 2, 3 அவ்வளோதான் நம்மளோட ஃபோல்டட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கிட்ஸோட கிளாத் வந்து மடித்து கொடுத்துரும். நம்ம வந்து இதே ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் வைக்கும்போது ஈவனாக இருக்கும். எல்லா சைஸும் வந்துட்டு உங்களுக்கு ஈவனாக இருக்குங்காட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸி இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் லுக் பார்க்குறக்கு. இது வந்துட்டு நம்ம குழந்தைங்களே வந்துட்டு இதை ஒரு கேம் மாதிரி கொடுத்து நீங்கள் அவங்களே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி சொல்லலாம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ஸ் ஃபோல்டர்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600-700 சம்திங்லாம் வரும். ஸோ நீங்கள் ஏன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட மணியை, இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஐடியா பார்த்துடலாம். செகண்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மிடில் பாயிண்டில் வந்துட்டு ஒரே ஒரு லைன் போட்டுடுறேன். லைன் போட்டு அதை வந்து ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் வரும் இல்லையா நம்ம பட்டாசுக்கு, அந்த பாக்ஸ் தான் இது. இப்போ வந்து நான் அதிலேருந்து கட் ஃபோல்டு பண்ணதையே மிடில் வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதையும் வந்துட்டு ஒரு ஹாஃபாக வந்து கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. வீடியோஸில் வர பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட இப்படி. இது வந்து நம்மளோட ஃபேண்ட்டு வந்துட்டு மடித்து வைக்கிறதுக்காக, கிட்ஸோட ஃபேண்ட்டு மடித்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்து நம்ம செய்கிறத விட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மடிக்கணும் அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம டிவி பார்த்துட்டே கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து வச்சிடலாம். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.